நல்ல வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள், வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள், இவங்களை எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்களுடைய வெற்றிக்கான ரகசியத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுங்களா, தமக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் பண்ணி ஃப்ளூக்கில் பணம் சம்பாரிச்சு பெரிய ஆளாக போயிடலான்னு. ஒரு போதும் நடக்காது. இந்த கனவுலேருந்து முதல்ல வெளியே வரும். வெற்றி என்பது நீடித்த முயற்சி, அதற்கு ஒரு நெடிய அணுகுமுறை தேவை. அதை வந்து இவ்வளோ கட்ஷாட் பண்ணி இவ்வளோ சுருக்கி இவ்வளோ சுக்குன்னு டக்குன்னு அப்படி போய் அப்படி அடிச்சு அப்படி ஜெயிச்சிடலாம் சார், மேலே வந்துடலாம், தயவு செய்து நினைக்காது. இப்போ நான் வெற்றிக்கான அந்த வெற்றியாளர்கள்ட்டேருந்து நான் தேடி எடுத்துக்கிட்ட ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படி, ஒலிம்பிக்ஸில் இந்த உயரத்தாண்ட போட்டியில் ஒரு ரெக்கார்டு இருந்தது, வேர்ல்டு லெவலில் அது வரைக்கும் இருந்த ரெக்கார்டு ஒன்று. இந்த ரெக்கார்டை ஒருத்தன் பீட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு முறை. உலகம் முழுக்க அவனை ஃபோட்டோ கேமரா எல்லாம் பிடிக்கிறான், டிவி மீடியா எல்லாத்தையும் பிடிக்கிறான். எப்படி நீங்கள் தாண்டினீங்க, அவ்வளோ உயரம் எப்படி தாண்டினீங்க, எப்படி தாண்டினீங்க? அந்த வீரர் வந்து ரொம்ப பயாட்டிக்காக ஒரு பதில் சொல்லியிருக்கார், ரொம்ப அருமையான ஒரு பதில். என்ன தெரியுங்களா, ரொம்ப சுலபம். முதல்ல என் இதயத்தை தூக்கி போட்டேன், இங்கே அந்த 10 அடி 6 சென்டிமீட்டர் தான், என் இதயத்தை தூக்கி மேலே போட்டேன். இதயம் மேலே போனதுனால என் உடம்பையும் தூக்கி போட்டேன் அந்த ஆண்டு. என் மனசை தூக்கி முதல்ல போட்டேன், என் மனசு ஜம்ப் பண்ணிடுச்சு முதல்ல அந்த இடத்துக்கு. அதான் கரெக்ட் வேர்டு, இதயம்ங்கிறது வேறு டெக்னிக்கலாக. என் மனசு ஜம்ப் பண்ணிடுச்சு, அப்புறம் என் உடம்பு ஜம்ப் பண்ணிடுச்சு. இவ்வளோ தாங்க சீக்ரெட் அப்படின்னா. நம்ம வெற்றி பெறணுங்கிற எண்ணமே பல பேருக்கு வர்றது கிடையாதுங்க. எல்லாருக்கும் இல்லை, அதே மாதிரி நாமளும் இருந்து என்ன சாப்பிட்டோமா தூங்கினோமா சினிமா பார்த்தோமா அப்படியே போய் சேரணும்னா இவன் எப்படி மேலே தாண்டுவான்? அப்போது உங்கள் மனசு அடைய வேண்டிய வெற்றியை குறித்த ஒரு தெளிவில் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். இதாங்க சீக்ரெட்.